நடிகர் அமிதாப் பச்சன் தயாரிப்புல அட்லி இயக்கும் படத்துல தல அஜித் நடிக்க இருப்பதாக தகவல் வெளியாகிருக்கு. ராஜா ராணிங்கிற சூப்பர் ஹிட் படத்தை கொடுத்த அட்லி அடுத்த படமே விஜயை வச்சு தெரி அப்படிங்கிற மெகா ஹிட் படத்தை கொடுத்தாரு. இப்ப ஜீவா நடிப்புல சங்கிலி புங்கிலி கதவை துறை அப்படிங்கிற படத்தை தயாரிச்சிட்டும் வர்றாரு. தெரி படத்துக்கு பிறகு அட்லி விஜயை வச்சு மீண்டும் ஒரு படத்தை இயக்க போறாரு. அது தெரி ரெண்டு படமாக இருக்கும் அப்படிங்கிற தகவல் வெளியாச்சு. இந்த நிலையில இப்போ அவர் தல அஜித்தை வச்சு ஒரு படம் இயக்க போறதாக செய்தி வெளியாகிருக்கு. சமீபத்தில் அஜித்தை சந்திச்ச அட்லி கதை சொன்னதாகவும் அது அஜித்துக்கு மிகவும் பிடிச்சிட்டதாகவும் சொல்லப்படுது. மேலும் இந்த படத்தை பாலிவுட்டோட பிக் பி அப்படின்னு போற்றப்படும் அமிதாப் பச்சன் தயாரிக்க போறாரு அப்படின்னு சொல்றாங்க. அஜித் அமிதாப் இணைய போறது இது முதன்முறை அல்ல. ஏற்கனவே 1996 ஜேடி ஜெர்ரி இயக்கத்துல அஜித் விக்ரம் நடிப்பில் வெளியான உல்லாசம் படத்தை தயாரிச்சவரும் அமிதாப் பச்சன் தான். அப்போது பிரம்மாண்ட பட்ஜெட்ல தயாரான இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியை பெறல. அதுக்கப்புறம் தமிழ்ல பட தயாரிப்பிலும் அமிதாப் ஈடுபடல. இந்த நிலையில 20 பிறகு மீண்டும் அஜித் படம் மூலம் அமிதாப் தமிழ் பட தயாரிப்புல களமிறங்க இருப்பதாக கோலிவுட்ல பரபரப்பாக பேசப்படுது. இப்போ அஜித் 3வது முறையாக சிவா இயக்கத்துல ஒரு படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இது அஜித்தோட 57வது படம். அமிதாப் தயாரிக்கும் படம் அஜித்தோட 58வது படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. What you gonna do with all that junk inside your trunk?